நீங்கள் தமிழக சட்டசபையில் அறிவிக்கிறார்கள், படித்த பொறியாளர்கள், பிஇ படித்த மாணவர்கள் சாலையை துப்புரவு செய்கிற துப்புரப்பணிக்கு துப்புரவு பணியாளர்களாக பணி செய்வதற்கு விண்ணப்பம் செய்திருப்பதை பார்க்கிறீர்கள். அதைவிட வேளாண்மை செய்வது ஒன்றும் இழிவல்ல. ஆடு மாடுகளை வளர்ப்பது அவமானம் என்று கருதுகிறார்கள். ஆஸ்திரேலியா என்கிற ஒரு நாடு மாடுதான் வளர்க்கிறது, பிரேசில் என்கிற ஒரு நாடு மாடுதான் வளர்க்கிறது. பிரேசிலில் இரண்டே வளங்கள் தான் என் அன்பிற்குரிய பெற்றோர்களே, ஒன்று மாடுகள், இன்னொன்று கரும்பு. கரும்பு, கரும்பிலிருந்து சர்க்கரை, கரும்பிலிருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிறது. மாடு, மாட்டுக்கறி. உலகத்தில் அதிகமாக மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்கிற நாடு இந்தியா. உலகத்தில் அதிகமாக இரண்டாவது மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிற நாடு பிரேசில். உலகத்தில் அதிகமாக பாலை ஏற்றுமதி செய்கிற நாடு பிரேசில். இரண்டாவது ஏற்றுமதி செய்கிற நாடு இந்தியா. இதை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டு ஒன்றுக்கு 24 லட்சம் டன் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்து அந்நிய செலாவணியை ஈட்டுகிற நாடு இந்தியா. இப்படி இந்த வளங்கள் மாற்று பொருளாதாரத்திற்கு நாம் செல்லாது நமது மண்ணை வாழ வைப்பது கடினம். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், இதை புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் ஒரு வளத்தை வைத்துக்கொண்டு, நார்வே வெறும் காடு, டென்மார்க் வெறும் மாடு, ஆஸ்திரேலியா வெறும் மாடு ஆடு, இப்படி ஒவ்வொரு நாடுகளும், கியூபா வெறும் கரும்பு தான், உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்று கியூபா போற்றப்படுகிறது. வெறும் கரும்பை மட்டும் வைத்துக்கொண்டு, வெறும் சர்க்கரை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த நாடு தன்னிறைவடைந்திருக்கிறது. இன்னைக்கு ஆகச்சிறந்த நாடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலக அரங்கிலே நன்பிற்குரிய மக்களே, கல்வியை தன்னகத்தை வைத்து அரசு பொதுவாக தன் மக்களுக்கு பிரித்து கொடுக்கிறது. கல்வியை ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி என்று அங்கு இல்லை. ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் என்று இல்லை. சாலையை அதுவே போடுகிறது, பராமரிக்கிறது, போக்குவரத்தை அதுவே நடத்துகிறது. அதற்கு பெயர்தான் நாடு. அதுதான் நாம் சொல்கிற தற்சார்பு. ஆனால் நமது நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார கொள்கை இல்லை, அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு இல்லை. எனவேதான் வேளாண்மையை தேசிய தொழில், அரசு பணி என்று வந்தோம். வயிறு, அடுத்ததாக உயிர், மருத்துவம், உயிர் காக்கும் மருத்துவம். மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது மனித மக்களுக்கு தேவை என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு மருத்துவத்தை தரமாக சமமாக சரியாக எல்லோருக்கும் இலவசமாக வழங்குவது உங்கள் பிள்ளைகளின் திட்டம். இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடைகோடி மனிதனுக்கும், கடைகோடி குடிமகனுக்கும் கிடைக்கிற, ஒரு எளிய மகனுக்கும் கிடைக்கிற வாய்ப்பை ஏற்படுத்துவதுதான் எங்களினுடைய கனவு. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது அப்பலோவில் படுத்தார்கள். ஐயா கலைஞர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது காவிரி மருத்துவமனையில் படுத்தார்கள். அப்போது அரசு மருத்துவமனையின் நிலை என்ன? அரசை நடத்தியவர்களுக்கே அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லை என்றால் அதில் படுக்கிற மக்களின் நிலை என்ன? ஏன் அரசு மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் செய்யவில்லை? அரசு மருத்துவமனை தரமாக இல்லை. ஏன் தரமாக இல்லை? தரங்கட்டவர்கள் அதிகாரத்தில் இருப்பதால் அரசு மருத்துவமனை தரமாக இல்லை. இதுதான் உண்மை. இந்த சிந்தனை, இந்த கேள்வி இதுவரை இந்த நிலத்தில் உங்கள் பிள்ளைகளை தவிர எவரும் எழுப்பியது இல்லை. ஏன் படுக்கல? ஏன் படுக்கல? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அரசு மருத்துவமனையில் படுத்திருந்தால் 70 நாளில் போன உயிர் 7-4 போயிருக்கும். அது அவர்களுக்கு தெரியும். அப்ப அரசு மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் செய்கிற மக்களின் நிலை என்ன? எலி, பாம்பு, தவளைக்கு இருக்கிற மதிப்பு கூட மனித உயிருக்கு இல்லையா? எதற்காக 1000 கோடி மருத்துவத்துறைக்கு ஒதுக்குறீர்கள்? எதற்கு இவ்வளவு பெரிய கட்டடம்? உலகத்தில் அரசு நடத்துகிற எல்லாம் தரமாக இருக்கிறது. என் நாட்டில் அரசு நடத்துகிற எல்லாம் கேவலமாக இருக்கிறது. தனியார் நடத்துற பேருந்து சரியா இருக்கு, தரி அரசு நடத்துற பேருந்துல கதவு இல்ல, ஓட்டுநருக்கு உட்கார சீட் இல்ல. ஒருத்தன் எழுதுறான், சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க, முத சீட்டை கொடுங்க அப்புறம் பெல்ட் போடுறேங்கிறாரு. என் அன்பிற்குரிய மக்களே, நீங்கள் பார்த்திருக்க கூடும், என் தம்பி தங்கைகள் பார்த்திருப்பீர்கள், உங்களுடைய வலையொலியில் பகிரியில் பார்த்திருப்பீர்கள், வாட்ஸ்அப்பில் எத்தனை அரசு பேருந்தில் பயணிக்கிற நம்ம அக்காவும் தங்கையும் பேருந்துக்குள் குடைபிடித்து சென்றார்கள் என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உலகத்தில் எந்த நாட்டில் இது நடக்கிறது? தனியார் முதலாளிகள் சொகுசு பஸ் நடத்துகிறார்கள், அரசு கேவலமாக பேருந்து நடத்துகிறது. காரணம் என்ன? 44,000 கோடி இழப்பு அரசு பேருந்து போக்குவரத்து துறையில். அது 400 கோடியாக இருக்கும்போது, அது 400 கோடியாக இருக்கும்போது, அது 4,000 கோடியாக இருக்கும்போது, அது 14,000 கோடியாக இருக்கும்போது ஏன் அதை ஈடுகட்டல? 44,000 கோடி எப்படி இழப்பு? யார் அதற்கு பொறுப்பு? எப்படி இருக்கு?
போக்குவரத்து தனியார்ட்ட கொடுக்கறாங்க. தனி பெரும் முதலாளிகள் தரமாக பேருந்தை ஓட்ட முடியும். இத்தனை கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசால் அது முடியாதா? எப்படி இது? சிங்கப்பூர்ல மருத்துவம் அப்படி இருக்கு, அப்படி இருக்கு, உலக தரத்துக்கு இருக்கு. மலேசியாவில் மருத்துவம் அப்படி இருக்கு. என்னுடைய என் மீது பேரன்பு கொண்ட என் தங்கை, என் தம்பி எல்லாம் அங்க மருத்துவத்துறையில் இருக்கிறாங்க. 2016 நான் தேர்தலில் நிற்கும் போது அரசு மருத்துவராக இருந்தாங்க ரெண்டு பேரும், கணவனும் மனைவியும். அந்த தங்கை, அந்த ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை அண்ணன் வென்ற போறார், முதலமைச்சர் ஆகிற போறார், நாம் அந்த நாட்டுக்கு போக போறோம் என்று ரெண்டு பேருமே அரசு வேலையை விட்டுட்டாங்க. நான் சொன்னேன், இப்படி ஒரு பைத்தியகாரத்தனத்தை நம்ம மக்களை நம்பி நீங்க எடுக்கலாமான்ற அந்த முடிவை. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. அப்புறம் என்ன பண்ணி இப்போ தனியாக நாங்கள் வேறு வேலைக்கு போயிட்டோம் அண்ணான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த தங்கை சொல்கிறா, ஒவ்வொரு நாள் இரவும் நான் அணுவேன் அண்ணா, இந்த மலேசியாவில் இந்த மக்களுக்கு நாம் கொடுக்குற மருத்துவம் என்னைக்கு நம் நாட்டில் நம் மக்களுக்கு கிடைக்கும் என்று ஏங்கி ஏங்கி தவிப்பேன் அண்ணான்னு சொல்கிறாங்க. அண்மையில் இறந்து போன எழுத்தாளர் நம்ம ஐயா பிரபஞ்சன் அவர்கள், அவருக்கு இதய நோய், அவருக்கு நெஞ்சு வலி. அப்போ மருத்துவமனைக்கு சோதிக்க போகிறார். அப்போ அவருடைய நண்பர், அரசு மருத்துவமனைக்கு போயிடாதீங்க, ஏன்னால் நீங்கள் தமிழ் இனத்தின் பொக்கிசம், மிகப்பெரிய எழுத்தாளர், நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தனியார் மருத்துவமனைக்கு செல்கிறார். 600,000 ரூபாய் செலவாயிருந்ததுக்கு. அவர் சொல்கிறார், எனக்கு நண்பர்கள் இருந்தார்கள், என்னை காப்பாற்றி விட்டார்கள். சாதாரண மக்களுக்கு நெஞ்சு வலி வந்தால் என்ன ஆகும் என்று. அதே ஐயா பிரபஞ்சன் அவர்கள், அவருடைய மகன் பிரான்சில் பணி செய்கிறார். பிரான்ஸ் நாட்டில், பிரான்ஸுக்கு போகும்போது மருத்துவ பரிசோதனைக்கு அழைச்சி சென்றிருக்கிறார் அவருடைய மகன். பிரான்ஸில் மருத்துவமனையை பார்த்தவர் எழுதியது, இந்த மருத்துவம் என் தேசத்து மக்களுக்கு என்று கிடைக்கும் என்று ஏங்கினேன் என்று எழுதுகிறார். அதை போலவே உங்கள் பிள்ளைகள் ஏங்கி உலக தரத்திற்கு என் சொந்தங்களுக்கு மருத்துவத்தை தரமாக, சமமாக, சரியாக, இலவசமாக மருத்துவத்தை வழங்குவது என்ற கனவோடு நிற்கிறோம். ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் என்ற நிலையில் இல்லாத அனைவருக்கும் சரியான சமமான மருத்துவம், இதை கிடைப்பதற்கு வழி நாட்டை ஆளுகிற முதலமைச்சர், அனைத்து துறை அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை அலுவலர்கள், அதிகாரிகள், அத்தனை பேரும். அவர்களுக்கு முடியவில்லை என்றாலும், அவர்கள் குடும்பத்தினருக்கு முடியவில்லை என்றாலும், அரசு மருத்துவமனையில் படுத்துத்தான் மருத்துவம் பார்க்க வேண்டும் என்கிற சட்டத்தை ஏற்றிவிடுவார். தானாகவே அரசு மருத்துவத்தின் தரம் உயர்ந்திடும். உலக தரத்து கொடுப்போம், ஒரு பைசா லஞ்சம் ஊழல் முடிஞ்சு வெசபூசி போட்டு கொண்டுருவேன், ஒழிச்சு பெறுவேன். நடுங்கணும், காசு லஞ்சம்னு கேட்க நடுங்கணும். எல்லாமே என் மக்களுக்கு தெரியும். வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலம் ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிருவேன். அந்த வார்த்தையே ரெண்டு இருக்காது. உலக இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பதற்கென்று ஒரு படைப்பிரிவு, ஊழல் கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை என்று வைத்திருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி, உங்கள் பிள்ளைகளின் கட்சி தான். இந்தியாவில் எந்த கட்சியும் கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் சத்தம் இல்லாமல் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். பல அதிகாரிகள் பெற்ற லஞ்சத்தை திருப்பி வாங்கி மக்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். உலக தரத்திற்கு மருத்துவத்தை உங்கள் பிள்ளைகள் கொடுப்போம்.